هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، وبعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பிதாக்கள், எல்லா பிதாக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் மத்தியில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்து அதிலே பலவிதமான படைப்பினங்களையும் படைத்து, அந்த படைப்பினங்களில் குறிப்பாக இந்த மனித சமுதாயத்தை ஒரு உயர்ந்த கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரைக்கும் பலவிதமான நோக்கங்களோடு பலவிதமான இலக்குகளை கொண்டவனாக இந்த மனிதன் வாழுகின்ற காட்சியை பார்க்கலாம். நான் ஒரு டாக்டராக, நான் ஒரு வைத்தியராக, நான் ஒரு ஆசிரியராக, அல்லது வியாபார துறையிலே நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக, அல்லது நான் வாழுகின்ற ஊரில், நான் வாழுகின்ற பிரதேசத்தில் ஒரு மிக முக்கியமான பதவியுடையவனாக மாற வேண்டும் என்று பலவிதமான நோக்கங்களையும் இலக்குகளையும் கொண்டவனாக மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பலவிதமான நோக்கங்களையும் இலக்குகளையும் கொண்டு வாழுகின்ற இந்த மனித சமுதாயத்திடத்திலே இருந்து படைத்தவன் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு நோக்கத்தை தான். மனிதனுடைய நோக்கங்களை பொறுத்த வரைக்கும் காலங்கள் மாறி போகின்ற பொழுது, அவனுடைய வாழ்க்கை செல்லுகின்ற பொழுது, இடையிலே ஏற்படுகின்ற தடைகளினூடாக பிரச்சனைகளினூடாக காலத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய நோக்கங்களை மனிதன் மாற்றி அமைத்துக் கொள்கிறான். ஆனால் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் மனிதனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற அந்த நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு நோக்கத்தை தான்,
ஒட்டுமொத்த சமுதாயத்தில இடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். என்ன நோக்கம் அது? அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததனுடைய நோக்கம் அவர்கள் இந்த உலகத்தில் என்னை வணங்க வேண்டும், இந்த உலகத்திலே அவர்கள் எனக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம், நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் இறைவனுடைய உண்மையான ஒரு அடிமை என்பதை இந்த உலகத்திலே நிரூபிப்பதற்குத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அடிமை என்பதை நிரூபிப்பதன் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் உலகத்திலே இபாதத்துக்கள் என்று சொல்லி ஏராளமான செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே படைத்தவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மனிதன் இந்த உலகத்தில் அடிமை என்பதை நிரூபிப்பதன் ஊடாக மறுமையிலே சுவனம் என்கின்ற அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரே நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் எந்த அளவுக்கு மனிதனுக்கு இலகுவையும் எந்த அளவுக்கு அருட்கொடைகளையும் இந்த உலகத்திலே செய்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு சிறிய ஒரு வணக்கமாக இருக்கும், ஒரு சிறிய ஒரு சொல்லாக இருக்கும், ஒரு சிறிய ஒரு செயற்பாடாக இருக்கும், ஆனால் மறுமையிலே கூலியை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். ஒரு சிறிய ஒரு வார்த்தையினூடாக அல்லாஹ் சுவர்க்கத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துக்களை தருவதை பார்க்கலாம். ஒரு சிறிய ஒரு செயற்பாடினூடாக அல்லாஹ் மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுதுபாவில் அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில இபாதத்துக்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால், சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், உம்மு ஹபீபா நபிகளாருடைய மனைவி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அபிதின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் சிந்தை அஷரத் ரகஅத்தன் ததவ்வுன், யார் ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் இந்த உலகத்திலே ஒரு நாளைக்கு இறைவனுக்காக வேண்டி 12 ரகஅத்துக்கள் தொழுகிறார்களோ, அப்படி அவர்கள் தொழுது வருகிறார்கள் என்று சொன்னால், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுமையில் அவர்களுக்கான ஒரு வீட்டை சுவனத்திலே கட்டுகிறான் என்று சொன்னார்கள். ஒரு சாதாரணமான சிறப்பு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நாங்கள் பல விடத்தம் படித்திருக்கலாம், ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகின்ற விவகாரத்தில் அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 12 ஃபர்லு தொழுகை அல்லாமல் 12 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுகையை யார் தொழுது வருகிறார்களோ, இவர்களுக்கு சுவனத்திலே ஒரு தங்குமிடத்தை, ஒரு வீட்டை அவருடைய பெயரில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திட்டமிட்டு கட்டுகிறான் என்று சொல்லி சொன்ன செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே வாழுகின்ற மனிதனுக்கு ஒரு தங்குமிடம், ஒரு வீடு பிரதானமான ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு பேசுவார்கள், ஒரு தொழில் இல்லாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை என்றாலும் பிரச்சனை கிடையாது, நிம்மதியாக தங்குவதற்கு ஒரு சொந்த இடம், ஒரு சொந்த வீடு இருந்தால் போதும் என்று சொல்லி எல்லோரும் ஆசைப்படுவதை பார்க்கலாம். தனக்கு என்று சொல்லி ஒரு சொந்த இடம், ஒரு வீடு வருகின்ற பொழுது அதிலே மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை அடைவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வீட்டை உலகத்திலே கட்டுவதற்காக வேண்டி, அந்த ஒரு தங்குமிடத்தை உலகத்திலே பெற்றுவதற்காக வேண்டி மனிதன் பல வருடங்கள் வெளிநாடுகளுக்கு போய் இனி இல்லை என்கின்ற அளவில் பாடுபட்டு கஷ்டப்பட்டு பல வருடங்கள் பல மாதங்கள் பொருளாதாரத்தை செலவழித்து மிக சிரமத்துக்கு மத்தியில் இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டி எடுத்து மனிதன் எப்போ உள்ள போகிறானோ அப்போதான் நிம்மதி என்று விளங்கி வச்சிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்திலே ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுதால், ஒரு 2 ரக்காத்துக்கு 5 நிமிஷம் என்று ஒதுக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம், 30 நிமிடங்கள் தான் 12 ரக்காத்துக்களுக்கும் வரப்போகிறது. அந்த 30 நிமிடத்தை நம்ம ஒரேடியாக எடுக்க போறல,
அதை எப்படி எடுப்போம்னு சொன்னால் பிரிச்சு பிரிச்சு என்ன செய்வோம் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகைகளை அந்தந்த நேரத்துக்கு ஒரு 5 நிமிடம் ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்கினோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம அரவர் ஒதுக்க போகிறோம் நம்ம ஒரு அரவரை ஒரு 30 நிமிடத்தை இறைவனுக்காக வேண்டி செலவழித்தோம் என்று சொன்னால் மறுமையில் இறைவன் பிளான் போட்டு திட்டமிட்டு எங்களுடைய பெயரிலே சுவர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு வீடை அமைத்துக் கொள்வதற்கு மனிதன் எந்த அளவுக்கு பாடுபடுகிறான் சுவனத்தில் அந்த வீட்டை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் எந்த அளவு முயற்சிக்கிறோம் என்ன சுன்னத்தான தொழுகைகள் அது சுபஹ்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துக்கள் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள் மக்ரிபுக்கு பின்னால 2 இஷாவுக்கு பின்னால 2 இந்த 12 ரக்காத்தை யார் தொழுகுறாங்களோ அவருடைய பெயர்ல சுவர்க்கத்தில் ஒரு வீடு கிடைக்கிறது என்று சொன்னால் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு எத்தனை பேர் இந்த கடமையை நிறைவேற்றுகிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபமா பரஹ்து உஸல்லிஹின் பஅது நான் நபிகளாரிடத்திலே இருந்து எப்போது இந்த செய்தியை படித்தேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் விட்டதே கிடையாது என்றார்கள் ஒரு நாள் கூட தவறிழைத்ததே கிடையாது என்றார்கள் தொடர்ச்சியாக நான் தொழுது வருகிறேன் என்று சொல்லி உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய அருள் என்ன தெரியுமா உலகத்திலே ஒரு சிறிய ஒரு இபாதத்தாக இருக்கும் உலகத்திலே ஒரு சிறிய ஒரு சொல்லாக இருக்கும் ஆனால் மறுமையிலே சுவனத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் பதவிகளையும் பெற்றுத்தருகின்ற அளவுக்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை எனக்கும் உங்களுக்கும் காட்டி தருவதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்த செய்தி என்ன தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே நான் இந்த இடத்தை ஞாபகப்படுத்துகின்ற எந்த ஒரு இபாதத்தும் யாருக்கும் தெரியாது என்பதல்ல எல்லோரும் படித்து அது சம்பந்தமான செய்திகளை படித்து சில செய்திகளிலும் மனநமிட்டு வைத்திருக்கிறோம் ஆனால் அதை நடைமுறை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே நபிகளார் சொன்னார்கள் மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபரி குல்ல சலாத்தின் சலாசன் வசலாசின் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபஹான் அல்லாஹ் என்று 33 தடவை வஹமித் அல்லாஹு சலாசன் வசலாசீன் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை வக்கபர் அல்லாஹ சலாசன் வசலாசீன் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 33 தடவைகள் ஓதி 99 தடவைகள் ஓதியதற்கு பின்னால் வக்கால தமாமல் மியா 100வது தடவையாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற துஆவை ஓதி யார் 100ஆக பூரணப்படுத்துகின்றார்களோ குஃபிரத் கதாயாஹு வஇன் கானத் மிஸ்ல தபதில் பஹர் கடல் நுரையளவு இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு என்பதை பாருங்கள் அவருக்கு கடலிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அலை அடிச்சு முடிகின்ற அந்த நேரத்தில் கடல் நுரை ஏற்படும் அல்லவா அந்த நுரையளவு ஒரு மனிதனிடத்திலே பாவங்கள் இருந்தால் சிறிய பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் இந்த துஆக்களை தொழுகைக்கு பின்னால் இந்த தஸ்பீகளை செய்வதினூடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு நாளைக்கு நீங்கள் இரவு நேரத்திலே தூங்க போய் காலையிலே நீங்கள் எழுந்ததில் இருந்து இரவு வரைக்கும் என்ன என்ன பாவங்களை செய்திருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் காலையிலே நான் எழுந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்ன என்ன தீமைகளை நான் செய்திருக்கிறேன் என்று நீங்கள் யோசிச்சீர்கள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்திருப்போம் ஆனால் தொழுகைக்கு பின்னால் சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இருக்க மாட்டோம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்க மாட்டோம் சில நேரம் நம்ம செஞ்ச பாவங்கள் எங்களுக்கே மறந்து போயிருக்கும் ஆக குறைஞ்சது வீட்டில் மனைவி இடத்திலேயாவது மோசமான வார்த்தைகளை பேசியிருப்போம் அவர்களுக்கு ஏசியிருப்போம் பிள்ளைகளோடு கடுகடுத்தவர்களாக நடந்திருப்போம் இப்படி எங்களை அறியாமலேயே தினந்தோறும் மனிதன் என்கின்ற அடிப்படையில் நிறைய பாவங்களை செய்கிறோம் ஆனால் அதெல்லாம் எண்ணி நம்ம தௌபா செய்கிறோமா என்று கேட்டால் மிகவும் குறைவு சகோதரர்களே ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நீ தௌபா செய்யாவிட்டாலும் உனக்கு நீ செய்கின்ற தஸ்பீகினூடாக உன்னுடைய பாவங்களுக்குரிய தௌபா பரிகாரம் இருக்கிறது அல்லாஹ் இதை நீ செய்தால் மன்னிப்பான் என்று சொல்லி ஒரு சிறிய வார்த்தையிலே அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதை செய்வதில் எந்த அளவுக்கு ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஆர்வம் எப்படி தெரியுமா நிறைய பேர் தொழுகைக்கு பின்னால ஓதுவார்கள் இன்னும் கொஞ்சம் பேரை பொறுத்த வரைக்கும்
தொழுகைக்கு பின்னாலே எழும்பி போவது என்பது அவர்களுடைய வழக்கமாக போய்விட்டது. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு அவசரம் எழும்பி போகிறார் பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் பேருக்கு எப்படி மாறிட்டுன்னு கேட்டால் தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்த உடனே எழும்புவது என்பது வழக்கமாக மாறிவிட்டது. நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், சிலர் துஆவெல்லாம் ஓதி முடிஞ்சு சுன்னத்து தொழுகையெல்லாம் தொழுகைக்கு பின்னால் ஒரு ஆள் சலாம் கொடுத்த உடனே அவசரமாக எழும்பிட்டு போயிருப்பார். ஆனால் மற்ற மக்கள் துஆவெல்லாம் ஓதி முடிஞ்சு சுன்னத்தெல்லாம் தொழுகைக்கு பின்னால் வெளியில் போய் பார்த்தால் யாரோடையாவது கழிச்சிட்டு இருப்பார். என்ன காரணம்? அவருக்கு வந்து அது பழக்கத்தில் வந்து தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்த உடனே எழும்புவது என்பது அவரை அறியாமலேயே போகின்ற ஒரு செயற்பாடாக இன்றைக்கு மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சிலர். இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மட ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டால், நிறைய பேர் அந்த திக்ரை செய்வார்கள், அந்த தஸ்பீகை ஓதுவார்கள். ஆனால் நிறைய பேருக்கு 33 ஓதினோமா இல்லையா என்பது தெரியாது. நம்ம 33 ஓதிருக்கிறோமா இல்லையா என்பது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்? ஓதுகின்ற போது வேறு சிந்தனையோடு வேறு வேறு சிந்தனை வேறு வேறு யோசனையோடு தான் நம்ம அதை ஓதுகிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு 45 போயிருக்கும் அல்லது 25 வந்திருக்கும், அவர் மனசளவில் நினைப்பார் நான் 33 ஓதிட்டேன், நான் 33 ஓதிட்டேன்னு சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி எழும்பிட்டு போகிறோமே தவிர உண்மையிலே அதற்குரிய நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஓதக்கூடியவர்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் பாடம் என்று. ஒரு 4 பிள்ளைய கூப்பிட்டு கூட கேட்டால் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு போகும். அதை நடைமுறை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு சிறிய வார்த்தையை இந்த ஒரு சிறிய சொல்லை நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் போகிறார்கள். அப்போ சில நபித்தோழர்களை ரசூல்லா மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் அன்சாரி தோழர்களுடன் சிலர் அனுப்பி வைக்கிறார்கள், நீங்கள் தான் இவருக்கு பொறுப்பு. சில நபித்தோழர்கள் அனுப்ப முடியாமல் திண்ணை தோழர்களாக ஏழைகளாக இருக்கிறார்கள். இப்படி முகாஜிர்களை சேர்ந்த ஏழை நபித்தோழர்கள் ஒரு நாள் ரசூல்லாவிடத்தில் வருகிறார்கள். எதுக்கு வருகிறார்கள் என்பதை பாருங்கள். சுபஹானல்லாஹ், அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஸஹப அஹ்லு துஸூர் பித்தரஜாத்தில் உலா வ நஈமுல் முகீம், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு மத்தியில் வாழுகின்ற எங்களுடைய செல்வம் படைத்த நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, பணம் பொருளாதாரமுடைய எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, இவங்க வந்து சுவர்க்கத்தில் நிறைய அந்தஸ்தை அடைந்து கொண்டே போகிறார்கள், நிறைய நியமத்துக்கள் அவர்களுக்கு நிலையாக கிடைத்து கொண்டே இருக்குது, நாங்கள் வந்து அந்த அந்தஸ்தை இழந்தவர்களாக அவர்கள் செய்கிற மாதிரி இபாதத்துக்கள் செஞ்சு எங்களால் அந்த அந்தஸ்தை அடைய முடியாதே என்கின்ற கவலையோடு ரசூல்லாட்ட வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். ரசூல்லாவுக்கு விளங்கல்ல. நபிகளார் கேட்டார்கள், வமாதாக்க, அது எப்படி என்ன சொல்ல வாரீங்க நீங்க என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுசல்லூன கமானுசல்லி, அந்த சகோதரர்கள் அந்த பணக்கார நபித்தோழர்கள் நாங்கள் எப்படி தொழுகிறோமோ அதுபோன்றுதான் அவர்களும் தொழுகிறார்கள். வயசூமுன கமானசூமு, நாங்கள் எப்படி நோன்பு பிடிக்கிறோமோ அதுபோன்றுதான் அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள். தொழுவதற்கு பொருளாதாரம் தேவை கிடையாது, ஒரு ஏழையும் தொழுது விட்டு போகலாம். நோன்பு பிடிப்பதற்கு பெரிய அளவில் பொருளாதாரம் தேவை கிடையாது, ஒரு ஏழைக்கும் சாதாரணமான உணவுகளை சாப்பிட்டு நோன்பை பிடித்து விட்டு போகலாம். அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வயத்த சத்த கூணவலான தசத்த, அவங்க வந்து தர்மம் கொடுக்கிறார்கள், அவர்கள் சதக்கா செய்கிறார்கள், ஆனால் நம்மளால் அது முடியாது, எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அவர்களுக்கு சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது, எங்களுக்கு அந்த நன்மை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். அவங்க வந்து அடிமைகளை உரிமை விடுகிறார்கள், நம்மளால் அது முடியாது, பொருளாதாரம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் பொருளாதாரத்தை வச்சு இபாதத்தை செஞ்சு மறுமையில் சுவர்க்கத்தில் நிறைய அந்தஸ்தை அடைந்து கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கவலையோடு முறைப்படுகிறார்கள். இன்னும் சில செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், யஹுஜூன பிஹா வ யஅத்மிரூன வ யுஜாஹிதூன வ யதஸத்தகூன், அவர்கள் பொருளாதாரத்தை வச்சு ஹஜ் செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், ஜிஹாத் செய்கிறார்கள், சதக்கா கொடுக்கிறார்கள், நம்மளால் அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி நபித்தோழர்கள் கவலையோடு முறைப்பாடு செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் எம்முடைய கண்ணுக்கு முன்னால் எங்களுடைய ஊர் மக்களில் எத்தனையோ பேர்
வருடத்துக்கு ஒரு முறை ஹஜ்ஜுக்கு போகிறார்கள் அப்படித்தானே வருடத்துக்கு ஒரு முறை உம்ராவுக்கு போகிறார்கள் ரமலானுடைய மாதங்கள் வந்துவிட்டால் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அள்ளி அள்ளி தர்மம் செய்கிறார்கள் ஆனா நம்ம என்ன விளங்கிட்டோம் தெரியுமா என்னிடத்தில் பொருளாதாரம் கிடையாது நான் ஹஜ் செய்வதற்கு தகுதியற்றவன் என்னிடத்தில் பொருளாதாரம் கிடையாது நான் சதக்காவுடைய நன்மை என்னால் பெற முடியாது என்று சொல்லி நம்ம அதை கணக்கெடுப்பதே கிடையாது ஆனா நபித்தோழர்களுக்கு என்ன கவலை ஹஜ் செய்கிறவங்களை பார்க்கிற பொழுது அப்படி பொருளாதாரத்தை வச்சு அவன் ஹஜ்ஜுக்கு போறான் எனக்கு அந்த நன்மை இல்லையே இந்த சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள் ஹஜ்ஜு பெருநாளுடைய காலங்கள் வந்தால் பணக்கார சகோதரர்கள் குருபானி ஒரு மாடி இரண்டு மாடி என்று சொல்லி குருபானியை கொடுப்பார்கள் அதை பார்க்கிறோம் அந்த வைபவத்திலே கலந்து கொள்ளுகிறோம் அடி எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடையாது என்று சொல்லி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம் நபித்தோழர்களுக்கு அந்த கவலை வருகிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போனார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுக்கு தீர்வு சொல்லுங்கள் எங்களுக்கும் அந்த நன்மை வர வேண்டும் எங்களுக்கும் அந்த நன்மை வர வேண்டும் படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய அருள்களில் ஒன்று என்ன தெரியுமா சில இபாதத்துக்களை வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தில் ஒரு சிலர் தான் அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும் மாதிரி சில இபாதத்துக்கள் இருக்கும் சகோதரர்களே உதாரணமாக ஹஜ்ஜை சொல்லலாம் ஜக்காத்தை சொல்லலாம் உம்ராவை சொல்லலாம் இந்த மாதிரி சில இபாதத்துக்கள் வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அந்த நன்மையை நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் என்று நாங்கள் புரிந்திருக்கிறோம் ஆனால் படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய அருள் என்ன தெரியுமா சிறியவர்கள் தொடக்கம் ஏழைகளாக இருந்தாலும் சரி ஒரு பரம ஏழையும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்திலே அந்த நன்மையை கொண்டு வந்து வைத்திருக்கிறான் அல்லாஹு அக்பர் எத்தனை பேர் படித்திருக்கிறோம் எத்தனை பேர் அந்த தீர்வை தேடி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்புள்ளவர்களே நபிகளாரிடத்திலே வந்தார்கள் நபிகளார் சொன்னார்கள் அஃபலா உஅல்லிமுக்கும் ஷைஅன் துதிரிகு நபிஹி மன் சபக்கக்கும் வதஸ்பீகு நபிஹி மன் பஅதக்கும் உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை படித்து தருகிறேன் இபாதத்துக்கள் செய்து உங்களை யாரெல்லாம் நன்மையிலே முந்தி போகிறார்களோ அவர்களை நீங்கள் முந்தி போவீர்கள் அவர்களை நீங்கள் சென்றடைவீர்கள் இன்னும் நீங்கள் இபாதத்துக்கள் செய்கிற பொழுது இந்த மாதிரியான ரீதியில் இபாதத்துக்கள் செய்து உங்களை யார் விரட்டி வருகிறார்களோ அவர்களை நீங்கள் பிடிக்காமல் நீங்கள் முந்தி கொண்டு போவீர்கள் நான் சொல்லக்கூடிய விடயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் அப்படி சொல்லிட்டு ரசூலா ஒரு நிபந்தனை போடுறாங்க என்ன நிபந்தனை நான் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அந்த பணக்கார நபித்தோழர்களும் கண்டு அவர்களும் செய்வார்களாக இருந்தால் அந்த நன்மை அவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி நபிகளார் சொல்லிவிட்டு பெரிய இபாதத்துக்களை சொல்லவில்லை சகோதரர்களே நபிகளார் சொன்னார்கள் துஸப்பிஹூன வ துக்பிரூன வ தஹ்மதூன துபுர குல்ல ஸலாத்தின் ஸலாஸின் ஸலாஸன் வ ஸலாஸின மர்ரா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கின்ற இந்த திக்ரை 33 தடவைகள் நீங்கள் ஓதி வருவீர்கள் என்று சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கும் இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அந்த ஈமானோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நன்மையை ஒவ்வொரு மனிதனும் ஓதுகின்ற ஆர்வத்திலேயும் ஓதுகின்ற பொழுது இருக்கின்ற ஈமானுக்கும் ஏற்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த கூலியை வழங்குவான் இப்போ என்ன நடக்குது தெரியுமா சுபஹானல்லாஹ் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சகோதரர்களே மஸ்ஜிது நபவிக்குள் போட்டி நடைபெறுகிறது மஸ்ஜிது நபவிக்குள்ள போட்டி நடைபெறுகிறது இப்போ என்ன பிரச்சனை பணக்கார நபித்தோர்கள் காணக்கூடாது அப்படித்தானே ஏன் அவர்கள் கண்டு செய்தால் அவர்களுக்கு இப்ப 2 மடங்கு நன்மை இதனூடாகவும் நன்மை கிடைக்குது பொருளாதாரத்தினூடாகவும் நன்மை கிடைக்குது என்று சொல்லி அவர்கள் காணாமல் இந்த இபாதத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நபித்தோழர்கள் ஒளிந்து ஒளிந்து ஓத ஆரம்பிக்கிறார்கள் மௌனமாக ஓத ஆரம்பிக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு பள்ளிக்குள்ள இருந்தா எப்படியும் காலப்போக்கில் காணத்தான் செய்வார்கள் பணக்கார நபித்தோழர்கள் கண்டு விட்டார்கள் அவர்களும் ஓத ஆரம்பிக்கிறார்கள் அவர்களும் ஓத ஆரம்பிக்கிறார்கள் திருப்பி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே சமி இஹ்வானுனா எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் ஓதுவதை கேட்டு விட்டார்கள் அவர்களும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள் எங்களை விட சுவனத்தில் நிறைய அந்தஸ்துக்களை அவர்கள் பெறுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி திருப்பியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்பாடு செய்த நேரத்தில் நபிகளார் சொன்னார்கள் ஜாலிக ஃபதுலுல்லாஹி யூதீஹி மையஷா
இது அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பப்பா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நபிகளார் நபித்தோழர்களை திருப்பி அனுப்பினார்கள் என்று சொன்னால், அந்த நபித்தோழர்கள் ஒரு சிறிய வார்த்தையினூடாக மறுமையிலே அந்தஸ்தை எதிர்பார்த்தார்கள், மறுமையிலே கூலியை எதிர்பார்த்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பாடமாக்கி வைத்திருக்கிறோம், எல்லோரும் மனனமாக்கி வைத்திருக்கிறோம், வீட்டிலே சில பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்கிறது என்பதைத்தான் நானும் நீங்களும் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த திக்ரை செய்கின்ற நேரத்தில் இன்றைக்கு காலம் வளர்ந்து போய் நவீன முறைகள் வந்து விட்டது. ஒரு காலகட்டத்தில் அந்த தஸ்பீஹ் மணி வைத்திருந்தார்கள், இன்றைக்கு அது மாறி போய் எப்படி வந்துட்டுனா பட்டன் சிஸ்டத்தில் என்ன செஞ்சுட்டு, பட்டன் சிஸ்டத்தில் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பட்டன் சிஸ்டத்தில் நவீனம் மாறி போய் வந்திருக்கிறது. இன்னும் சில சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அதில் நடக்கக்கூடிய தவறுகளை சொல்லுகிறேன். ரெண்டு கையினாலும் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்வார்கள். இன்னும் சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பில் என்ன செய்வார்கள், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு இந்த இதில் இருக்கிற இந்த நரம்புகளை வைத்து என்ன செய்வார்கள், அந்த திக்ரை செய்வார்கள். ஆனால் நபிகளார் காட்டி தந்த சுன்னா இருக்கிறதல்லவா, என்றைக்கு காட்டி தந்தார்களோ அன்றிலிருந்து மறுமை வரைக்கும் எல்லா மனிதர்களும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சுன்னாவை தான் நபிகளார் காட்டி தந்தார்கள். கான யக்கிது தஸ்பீஹ பியமீனிஹி, நபிகளார் தன்னுடைய வலது கையினால் யக்கிது என்று சொன்னால் இந்த மாதிரி மடிப்பதற்கு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள், இந்த அமைப்பிலே மடிக்கின்ற வண்ணம் ரசூல் என்ன செய்வார்கள், அந்த தஸ்பீஹ்களை செய்வார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த 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 இபாதத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த சுன்னாவை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுபஹானல்லாஹ்வுக்கு இஸ்லாம் நிறைய சிறப்புகளை சொல்லுவதை பார்க்கலாம். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒரு சிறிய வார்த்தைக்கு இஸ்லாம் நிறைய அந்தஸ்துக்களையும் சிறப்புகளையும் சுவனத்தில் எங்களுக்கு தருவதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நபிகளாருடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அலி ரழியல்லாஹு அவர்களுடைய கணவர், இவங்க வந்து ஒரு நாள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது மாவு அரைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த காலத்தில் வந்து திருகை கல் என்று சொல்லி ஒரு கல் இருக்கும், அதில் போட்டுதான் என்ன செய்வார்கள், மாவை அரைப்பார்கள். அப்ப ஆயிஷா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கையில காயம் ஏற்படுகிறது, கரகட்டன்னு சொல்லுவார்கள். அந்த காயம் வந்தவுடன் அலி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களோட தந்தை நபிகளாரிடத்திலே போய் ஒரு அடிமையை நீங்கள் வீட்டு வேலைக்காக வேண்டி அழைத்து வந்தீர்கள் என்று சொன்னால் வீட்டு வேலைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லி கணவன் மசூரா சொல்லுகிறார். மனைவி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி போகிறார்கள். போனால் ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லிவிட்டு வருகிறார்கள், என்னுடைய தந்தை வந்தால் நான் இப்படி ஒரு விடயத்தை கேட்டேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். இரவு நேரமாகிறது, நபிகளார் வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்தியை சொன்னார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மகளுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அவர் ரெண்டு பேரும் உறங்குவதற்காக வேண்டி படுக்கைக்கு போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ் போய் சலாம் சொல்லுகிறார்கள், வாப்பாவை வரவேற்பதற்காக வேண்டி எழும்பி வர தயாராகிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், மக்கானக்குமா, ரெண்டு பேரும் உங்களுடைய இடத்தில் இருங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் இரண்டு பேருக்கும் இடையிலே அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், அலா உஅல்லிமுக்குமா கைரன் மிம்மா சஅல்துமானி, எப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் கேட்டதை போன்று ஒன்றை தரவா என்று சொல்லவில்லை, நீங்கள் கேட்டதை விட மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று சொன்னார்கள். அப்போ சாதாரணமான செய்தி கிடையாது. அவர்கள் கேட்டது ஒரு மனிதன், ஒரு வேலையாளியை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளார் சொன்னார்கள், இதா அகத்துமா மதாஜி அகுமா, நீங்கள் இருவரும் படுக்கைக்கு வந்தால், உறங்குகின்ற நேரத்தில் படுக்கைக்கு வந்தால், துக்கப்பிரா அர்பா அன் வசலாசீன், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவைகளும், வத்துசப்பிஹா சலாசன் வசலாசீன், வத்தஹ்மதா சலாசன் வசலாசீன், சுபஹானல்லாஹ் என்று 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை ஓதிக்கொண்டு உறங்கினீர்கள் என்று சொன்னால், ஃபஹுவ கைருன் லக்குமா மின் ஹாதிம், நீங்கள் கேட்டு வந்த வேலையாளியை விட இது உங்களுக்கு சிறந்தது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, திருப்பி கேட்டார்களா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கேட்டது ஒரு மனிதனை, நீங்கள் படித்து தருவது ஒரு சொல்லை கேட்டார்களா சகோதரர்களே?
இல்லை இதுதான் ஈமானிய நம்பிக்கை என்பது. உள்ளத்திலே நம்பினார்கள், இரவு நேரத்திலே ஓதினார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காலையிலே வேலைகளை இலகுபடுத்தி கொடுத்தான். நம்ம ஓதுகிறோம், ஆனா ஈமான் இல்லை சகோதரர்களே, நம்பிக்கை இல்லை. இந்த துவாவை ஓதினா வெள்ளனை எப்படி காலையில் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இலகுவாகும் என்று கற்பனை பண்ணுகிறோம். நம்ப வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி வீட்டுக்கு இருக்கின்ற ஒரு வேலையாளியை விட இது இரவு நேரத்தில் யார் ஓதிக்கொண்டு உறங்குகிறார்களோ அவர்களுக்கு இது சிறந்தது என்று சொன்னால், அந்த ஆழ்ந்த ஈமானிய நம்பிக்கையோடு இரவு நேரத்தில் இதை ஓதுவோமாக இருந்தால் காலையிலே செய்யக்கூடிய வேலைகளை எங்களை அறியாமலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலகுபடுத்தி தருவான் சகோதரர்களே. இதை படித்திருக்கிறோம், பல விடத்தம் கேட்டிருக்கிறோம், ஆனால் நடைமுறைப்படுத்துபவர்கள் எத்தனை பேர் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஏராளமான இபாதத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாம் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. என்ன காரணம்? மனிதன் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும், உலகத்திலே அடிமை என்பதை நிரூபிப்பதுடன் மறுமையிலே சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம்தான், இறைவனுடைய எதிர்பார்ப்பு தான். ஒரு சிறிய ஒரு இபாதத்து, ஒரு சிறிய ஒரு சொல் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சில இபாதத்துக்கள் இருக்கும், வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் தான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வது போன்று விளங்கினாலும், எல்லோரும் செய்யக்கூடிய இபாதத்திலே ஒரு சின்ன வணக்க வழிபாடிலே அந்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபிகளாருடைய காலத்திலே அடிமை கலாச்சாரம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அடிமை கலாச்சாரம். அப்போ அடிமையை வாங்கி உரிமை விடுவதென்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான இபாதத்துக்களில் ஒன்று. யாராவது ஒரு பெரிய ஒரு தவறை செய்துவிட்டு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பரிகாரமாக சொல்லுவார்கள், ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்யுங்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இபாதத்து. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இபாதத்து இன்றைக்கு அடிமை கலாச்சாரம் உலகத்திலே கிடையாது. ஆனால் இப்போது அந்த இபாதத்து இருந்திருந்தால் யார் அதை செய்திருப்பார்கள்? சமுதாயத்தில் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, சமுதாயத்தில் யாரெல்லாம் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த இபாதத்தை செய்திருப்பார்கள். ஆனால் படைத்தவனுடைய அருள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்திலே அந்த நன்மையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நபிகளார் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ யௌமின் மிஅத்த மர்ரா. யார் இந்த துஆவை லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற துஆவை ஒரு நாளைக்கு 100 தடவைகள் யார் ஓதி வருகிறார்களோ, காணத்துலகு அடல அஷர ரிகாபின், ஒரு அடிமை அல்ல, இரண்டு அடிமைகள் அல்ல, 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். படைத்தவனுடைய அருள் சகோதரர்களே, படைத்தவனுடைய நேசம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு திக்ர் நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் பாடம், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ர் சகோதரர்களே. வீட்டுக்கு போகின்ற பொழுது பாதையிலே ஓடிக்கொண்டு போகலாம், கடையிலே இருக்கின்ற பொழுது ஓதிக்கொள்ளலாம் சகோதரர்களே. நேரம் ஒதுக்கித்தான் ஓதவென்பதல்ல, கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களிலேயெல்லாம் மனநமிட்டு ஓதக்கூடிய ஒரு துஆவிலே இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற சிறப்பு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எக்ஸ்ட்ரா 100 நன்மைகள் எழுதப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவரை விட்டும் 100 பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சைத்தானிடத்தில் இருந்து பாதுகாக்கின்ற ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை ஓதிக்கொள்வோமாக இருந்தால் நடக்கின்ற பொழுது, வீட்டுக்கு போகின்ற பொழுது, கடைகளுக்கு போகின்ற பொழுது, இறைவனுடைய பாதுகாப்பினால் சைத்தானை விட்டும் பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக நாங்கள் பூமியிலே நடமாடுகிறோம் சகோதரர்களே. இதை நடைமுறைப்படுத்துவதில் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, ஹஜ் பர்னாவுடைய காலங்கள் வந்துவிட்டால் பணக்கார சகோதரர்கள் 1 மாடி 2 மாடி என்று சொல்லி குர்பானியை கொடுப்பார்கள். அதை பார்க்கின்ற நாங்கள், அட எனக்கு இந்த நன்மை கிடையாது, என்னிடத்திலே வசதி இல்லையே, இஸ்லாம் வேறு தீர்வை சொல்லி இருக்கிறதா என்று நாங்கள் தேடி இருக்கிறோமா சகோதரர்களே? எல்லோராலும் ஒரு பரம ஏழையும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்திலே அந்த நன்மையை இஸ்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அந்த இபாதத்தை நாங்கள் பல விடுத்தம் கேட்டிருக்கிறோம், எல்லா செய்திகளையும் விட பல விடுத்தம் அந்த கேட்ட சிறப்பு சகோதரர்களே. நபிகளார் சொன்னார்கள், மனித தசல யௌமல் ஜும்அதி ஹுஸ்லல் ஜனாபா, யார் ஜும்மாவுடைய நாளில்
கடமையான குளிப்பை போன்று குளித்துவிட்டு ஜும்மாவுக்கு வருகிறார்களோ சும்மராஹ ஃபகன்னமா கர்ரப பதனதன் அவர் ஒரு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் நம்மட நாட்டில் வாழ்றவங்களுக்கு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மையே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? ஒட்டகம் நம்முடைய நாட்டிலே கிடையாது. ஆனால் இஸ்லாம் அவர்களும் பெற்றுக்கொள்ளுகின்ற வண்ணம் ஒரு இபாதத்திலே கொண்டு வந்து வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபிகளார் சொன்னார்கள், இரண்டாவது நேரத்தில் யார் வருகிறார்களோ அவர்கள் ஒரு மாடு குருபானி கொடுத்த நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். மூன்றாவது நேரத்தில் யார் வருகிறார்களோ அவர்கள் ஒரு கொம்புள்ள ஆட்டை குருபானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். நான்காவது நேரத்தில் யார் வருகிறார்களோ அவர்கள் ஒரு கோழியை குருபானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். ஐந்தாவது நேரத்தில் யார் வருகிறார்களோ அவர்கள் ஒரு முட்டையை குருபானி கொடுத்த நன்மை என்று சொன்னார்கள். நிறைய பேர் இந்த செய்தியை தவறாகத்தான் புரிந்திருக்கிறார்கள். கடைசியில் இரண்டாவது குத்துபால இருந்து இமாம் இறங்குறதுக்கு முன்னால நம்ம பள்ளிக்கு போன முட்டையுடைய நன்மையாவது கிடைக்கும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் ஹத்தீபு குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பெயர் மலக்குமார்களுடைய பெயர் பட்டியலிலே பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டதோ அவர்களுக்குத்தான் அந்த சிறப்பு இருக்கிறது. குத்துபாவுக்கு இமாம் ஏறிவிட்டால் மலக்குமார்கள் பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்னால் வந்து அமர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னும் நிறைய பேரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் குத்துபாவுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ஏராளமான இபாதத்துக்களை நான் இந்த இடத்தில் சொல்லலாம். இப்படி இஸ்லாம் ஒரு மனிதன் சுவனத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறிய ஒரு வணக்கம் சகோதரர்களே, ஒரு சிறிய சொல், ஒரு சிறிய செயற்பாடு அதனூடாக மறுமையிலே சுவனத்தையும் சுவனத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் பெற்றுத்தருகிறது என்று சொன்னால் அந்த நபித்தோழர்கள் அந்த இபாதத்துக்களை நடைமுறைப்படுத்துவதில் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருந்தார்களோ, எந்த அளவுக்கு போட்டி போட்டுக் கொண்டார்களோ, எந்த அளவுக்கு அக்கறையுடையவர்களாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் ஆர்வமுடையவர்களாகவும் அக்கறையுடையவர்களாகவும் மாற வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன் அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோன்ற சிறிய இபாதத்துக்களை பொறுத்தவரைக்கும் நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதனுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சிகளை செய்து நிறையவே பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நபித்தோழர்கள் செய்த சில இபாதத்துக்கள், நபித்தோழர்கள் செய்த சில வணக்க வழிபாடுகள் இதுவரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் இல்லை சகோதரர்களே. அந்த இபாதத்துக்களில் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சில வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அனஸ் இப்னு நதுர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தகலம், அந்த யுத்தகலத்திலே அவருக்கு கலந்து கொள்வதற்கு கிடைக்கவில்லை. யுத்தகலம் என்பது கடைசியாக போகின்ற பொழுது பிள்ளைகளை மனைவி மக்களை கடைசியாக பார்த்துவிட்டு போக வேண்டிய ஒரு இபாதத். ஏன் திரும்பி வருவோம் என்பது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இபாதத்து இன்று வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. இந்த இபாதத்தில் உயிரை இஸ்லாத்துக்காக வேண்டி கொடுப்பதில் நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை பாருங்கள். இந்த அனஸ் இப்னு நதுர் ரழியல்லாஹு அவர்கள், இவருக்கு பத்ருடைய யுத்தம் கிடைக்கல, ஒரு உயிர் போகின்ற ஒரு இடம் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் கவலைப்படணுமா சந்தோஷப்படணுமா? யோசித்து பாருங்கள், இவருக்கு கவலை வருகிறது. நபிகளார் இடத்திலே போய் சொன்னார்கள், நபிகளார் முதலாவது செய்த பத்ருடைய யுத்தகலம் அதிலே எனக்கு கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் மாத்திரம் அந்த யுத்தகலத்திலே கலந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் நான் என்ன செய்திருப்பேன் என்பதை அல்லாஹு பார்த்திருப்பான். நம்ம கூட வாய் வார்த்தையால் சொல்லலாம் சகோதரர்களே, ஒரு வேலை முடிஞ்சு அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் நான் இறங்கி வேலை செய்திருப்பேன் என்று சொல்லி நம்ம முடிந்ததுக்கு பின்னால் சொல்லலாம். அப்படி ஒரு வேலை திருப்பி வந்தால் எந்த அளவுக்கு ஆர்வம் என்பதை அந்த இடத்திலே கண்டுகொள்ளலாம். இப்போ இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், பத்ருடைய யுத்தகலம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் அந்த யுத்தகலத்தில் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு போராடி இருப்பேன் என்பதை அல்லாஹு பார்த்திருப்பான் என்று சொன்னார்கள். இப்போ என்ன பிரச்சனை? இவர் இதை நிரூபிக்க வேண்டும், இதை இவர் நிரூபிக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய இரண்டாவது யுத்தகலம் உஹதுடைய யுத்தகலம் வருகிறது. உஹதுடைய யுத்தகலத்தில் நபித்தோழர்களுக்கு ஒரு சிறிய ஒரு தோல்வி ஏற்படுகிறது. பெரும்பெரும் நபித்தோழர்கள்
யுத்தகலத்தை விட்டு திரும்பியோட ஆரம்பிக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அவர்கள், நபிகளாருக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்த ஒரு நபித்தோழர். இவர் வருகிறார் யுத்தகலத்தை விட்டும் திரும்பி. இந்த திரும்பி வருகின்ற காட்சியை பார்த்த அனஸ் இப்னு நதுர் ரழியல்லாஹு அவர்கள், அடே அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் அல்லவா திரும்பி ஓடுவதற்கு, ஏன் எல்லோரும் போகிறார்கள்? இவர் யோசிக்கிறார், இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், இதுதான் எனக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நான் தவறவிட்டால் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இஸ்லாத்துக்காக வேண்டி என்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கிடைக்காது என்று சொல்லி வேகமாக யுத்தகலத்தை நோக்கி புறப்பட்டார்கள். இடையிலே சஅத் இப்னு முஆதை கண்டார்கள். ரழியல்லாஹு அன்ஹு, யா சஅத் இப்னு முஆத், ஐன, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அன்புள்ள சகோதரர்களே, இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி தூன உஹத், உஹதுடைய மலை அடிவாரத்தில் சுவனத்துடைய வாசனையை நான் நுகர்கிறேன் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. இவர்கள் யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டார்கள். கடுமையாக சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார்கள். ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுகிறது, ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஜனாசா வருகிறது, உடம்பிலே நிறைய காயங்கள், வெட்டு குத்து காயங்கள். யாருடைய ஜனாசா என்பது அடையாளம் தெரியவில்லை. சகோதரர்களே, இந்த அனஸ் இப்னு நதுர் ரழியல்லாஹு அவர்களுடைய சகோதரி அந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இது என்னுடைய சகோதரனுடைய ஜனாசா என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட வெட்டுக்குத்து காயங்களோடு அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால், சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹு, நான் அவர் இடையிலே கண்டேன், என்னிடத்தில் இப்படி சொன்னார், ஆனால் என்னால் அந்த யுத்த களத்துக்கு போக முடியவில்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் நான் இந்த செய்தியை சொன்னேன் என்றால், அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கின்ற பொழுது, இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை இழக்கின்ற பொழுது, அவர்களுக்கு இருந்த ஆர்வமும் அவர்களுக்கு இருந்த அக்கறையும் ஒரு சின்ன சுபஹானல்லாஹ்ல எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாதா? ஒரு சின்ன அல்ஹம்துலில்லாஹ்ல எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாஇகத்து ஜாலிமி அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு மத்தியிலே மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது மலக்குமார்கள் கேட்கிறார்கள், காலு ஃபீம குந்தும், இந்த பூமியில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? குன்னா முஸ்தஃபீன ஃபில் அரது, முனாஃபிக்குகள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த பூமியில் பலவீனப்பட்டவர்களாக இருந்தோம். அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் சொல்லுவார்கள், நாங்கள் பலவீனப்பட்டிருந்தோம், எங்களால் முடியவில்லை அப்படி என்று சொல்வார்கள். மலக்குமார்கள் திருப்பி கேட்பார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், காலு அலம் தக்குன் அருதுல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த பூமியை விசாலப்படுத்தி தரவில்லையா? நீங்கள் ஹிஜ்ரத்து போயிருக்க கூடாதா என்று சொல்வார்கள். இஸ்லாத்திலே மிக முக்கியமான இபாதத்துக்கள் ஒன்று ஹிஜ்ரத். சகோதரர்களே, இதுவரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஊரை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு போக வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்து. இந்த இபாதத்தில் நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை பாருங்கள். இந்த வசனம் இறங்குகிறது, யாரெல்லாம் உடலிலே சக்தி இருந்து ஹிஜ்ரத் போகவில்லையோ அவர்களுக்கு கூலி நரகம் என்கின்ற வசனம் இறங்கிவிட்டு அல்லாஹ் ஒரு நிபந்தனையை போடுகிறான். இல்லல் முஸ்தஃபீன மினர் ரிஜால் வன் நிஸாயி வல் வில்தான், ஆண்களில் பெண்களில் யாரெல்லாம் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் சிறு பிள்ளைகளையும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் ஹிஜ்ரத்து போக வேண்டும் என்கின்ற வசனம் இறங்குகிறது. இப்போ யாருக்கு நிபந்தனை? யாரு போக தேவையில்ல? பலவீனப்பட்டவர்கள், நோயாளிகள், அவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை கிடையாது. இந்த வசனம் இறங்கி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டுகின்ற நேரத்தில் ஹபீப் இப்னு தம்ரத் அல்லைசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹபீப் இப்னு தம்ரா அல்லைசி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், வயது போன் ஒரு ஷேகுன் கபீர், வயது போன் ஒரு நபித்தோழர் சகோதரர்களே, பாயிலை படுத்து கொண்டிருக்கிறார், அவரால் எழுந்து நடக்க முடியாது. இவருக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்தை கடமையாக்கவில்லை. இவர் தன்னுடைய அந்த ஆர்வத்தின் இறைவனோடு கொண்ட அந்த நெருக்கம் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார், இஹ்மிலூனி ஃபைன்னி லஸ்து மினல் முஸ்தஃபீன், என்னை தூக்குங்கள், நான் பலவீனப்பட்டவர்களில் ஒருவன் அல்ல, எனக்கு சக்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். இஹ்மிலூனி ஃபைன்னி லஸ்து மினல் முஸ்தஃபீன், என்னை தூக்கி கொண்டு போங்கள், என்னுடைய உடம்பிலே சக்தி இருக்கிறது, எனக்கு முடியும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பிள்ளைகள் ஒரு தட்டிலே வைத்து அந்த தந்தையை தூக்கி மதீனாவுக்கு அன்றைய கால பிரயாணம், 12 நாள் 10 நாள் பிரயாணம் போகிறார்கள். இடை நடுவிலே அவருக்கு மரணம் வருகிறது, சக்கராத்துடைய வருத்தம் வருகிறது. அந்த தட்டை கீழே வைத்தார்கள், அவர் எழும்பினார், எழும்பி அமர்ந்து கொண்டு சொன்னார், கையை வலது
வலதுகை இடதுகையிலே அடித்து ஹாதிஹி பைஅத்தி லக், யா அல்லாஹ் அல்லாஹும்மா ஹாதிஹி பைஅத்தி லக், இதோ இருக்கிறது என்னுடைய பைஅத்து, உன்னுடைய தூதர் உனக்கு என்ன பைஅத்தை செய்தாரோ அதே பைஅத்தை உனக்கு நான் செய்கிறேன், வஹாதிஹி லிரசூலிக், இது உன்னுடைய தூதருக்கு என்று சொன்னார்கள் மூமின்கள், உன்னுடைய தூதருக்கு என்ன பைஅத்தை செய்தார்களோ அதே பைஅத்தை உனக்கு நான் செய்கிறேன் என்று சொல்லி கலிமாவை சொல்லி அந்த இடத்திலே மரணித்து போகிறார். அன்புள்ள சகோதரர்களே, மதீனாவுக்கு நபித்தோழர்கள் போகிறார்கள், சில நபித்தோழர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், அந்த மனிதர் மாத்திரம் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத்தை பூரணப்படுத்தி இருந்தால் அவருக்கு ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைத்திருக்கும், இப்போது அவருக்கு கூலி இல்லையே என்று சில நபித்தோழர்கள் பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் திருப்பி அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், வமை யுஹாஜிர் ஃபீ ஸபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்தி முராகமன் கஸீரன் வஸஅ, யார் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து போகிறார்களோ அவர்கள் நிறைய தங்குமிடங்களையும் நிறைய புகலிடங்களையும் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு, வமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வரசூலி, யார் தங்களுடைய வீடுகளிலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டியும் வெளிக்கிளம்பி ஹிஜ்ரத்து போகின்றார்களோ, சும்மா யுத்ரிகுல் மௌத், இடையிலே அவர்களுக்கு மரணம் சம்பவித்தால் ஃபக்கத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்கு கூலி கொடுப்பது அல்லாஹ்வுக்கு கடமை என்கிற வசனம் இறங்குகிறது, அல்லாஹ் தன் மீது அவர்களுக்கு கூலி கொடுப்பதை கடமையாக்கி கொண்டான் என்ற வசனம் இறங்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த மனிதருடைய ஈமானையும் இபாதத்துக்கள் இருந்த ஆர்வத்தையும் மதித்து அவருடைய உள உணர்வை மதித்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அவரை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், அவருடைய மன உணர்வை மதித்து அல்லாஹ் அல் குர்ஆன் வசனத்தை இறக்கினார்கள் என்று சொன்னால், அந்த நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கின்ற பொழுதும் இஸ்லாத்துக்காக வேண்டி ஊரை விட்டு ஊர் போகின்ற பொழுதும் அவர்களுக்கு இருந்த ஆர்வம், எனக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இபாதத்திலேயாவது வர வேண்டும் சகோதரர்களே, ஒரு சிறிய சுபஹானல்லாஹாவது, தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த திக்ரலையாவது எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆர்வம் வர வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான், அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இபாதத்தில் செயற்பட்டார்களோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நாங்களும் இபாதத்துக்கள் செய்து நாளை மறுமை நாளிலே மூமீன்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடும் நபித்தோழர்களோடும் நல்லடியார்களோடும் இதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் குலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிர்லாஹலி வலக்கும் ஆஹ் தௌ ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.